யஸ்ய வாக்குதி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஃ. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன வததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஜயது ஜயது தேவோ தேவகீ நந்தனோயம் ஜயது ஜயது கிருஷ்ணோ விருஷ்ணிவம்ச பிரதீபஹ ஜயது ஜயது மேகஷ்யாமள கோமளங்கஹ ஜயது ஜயது பிருத்வீ பரணாசோ முகுந்தஹ. விஸ்வம்பராமதிதராமபி பாசயந்தோ விநியாசதோ விவித சஜனதானுபாவ்யோ விஸ்தீர்ண சம்சுதி மஹர்ணவ கர்ணதாரோ வேதாந்த சூரி சரணோ சரணம் ப்ரபத்யே. வைதேசிக ஸ்ருதிகிராமபி பூயசீனாம் வர்ணேஷு மாதி மஹிமா நஹி மஹத்ருஷாந்தே இத்தம் விதந்தமபி மாம் சஹசைஹி பகோதே மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்த்வதீஜாஹ. நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராணம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாஜாம் ஸ்ருதிநிகழிதம் யாவலாத் க்ருத்யபுங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூயே வாஸ்து பூயஹ. நோற்றுச்சு வர்க்கம் புகுகின்றவம் மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டருணாள் கோற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஆற்றம் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றவாய் வந்து திறவேலோரெம்பாவாய். திருப்பாவையில் பத்தாவது பாசுரம் நோற்றச்சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் என்று ஆரம்பிக்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் தோழிமார்கள் எழுப்புற பாசுரத்தில் இது ஐந்தாவது பாசுரமாக இருந்திருக்கு. இதுக்கு முன் பாசுரத்தில் கிருஷ்ணனிடத்தில் பரத்தை சமர்ப்பிச்சுட்டு இது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரோ அவர் பண்ணட்டும், ராம பாட்டுக்கு வாய்மூண்டு இருக்கலாம், நம்ம அவர அனுகிரகம் இது என்ன நடக்கிறதோ நடக்கட்டும்னு வாய்மூண்டு இருந்துருக்கோ இருக்காளே அவளை எழுப்பினதாக அமைஞ்ச பாசுரம். இந்த பாசுரத்தில் எப்படிப்பட்ட தோழி எழுப்புறா அப்படின்னு கேட்டோம்னா, கிருஷ்ணன் எல்லாரையும் சிரமத்தை கொடுக்குறவராக இருந்துருக்க, எல்லாரையும் படுத்துறவராக இருந்துருக்க கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனையே படுத்துறவளாக இருந்துருக்கிற ஒரு பெண். கிருஷ்ணன் எல்லாரையும் எப்படி படுத்துற அப்படின்னா, பெண்கள்லாம் அந்த ஆற்றுக்கு யமுனகரையில் போனாள்னாக்கா மணல்ல விளையாடுவாள். மணல்ல விளையாடிச்சு சின்னதாக வீடு கட்டி கோவில் கட்டி அதுக்கு நாலு வாசல்லாம் வச்சு தோட்டம் அமைச்சு இப்படிலாம் சின்ன குழந்தைகள் தானே அவள்லாம் விளையாடின்னு இருப்பா. இவர் கிடுகிடுன்னு ஓடி ஓடுது. இவா கஷ்டப்பட்டு முதுகு வலிக்க ஒரு மணி காலமாக கட்டின வீட்டை எட்டி உதச்சுட்டாருனாக்கா அந்த வீடு மொத்தம் போயிடும். அதே மாதிரியாக இவா குளிக்க போனாள்னாக்கா அந்த குளிக்கிறதுக்கு வச்சிருக்கிற வஸ்திரங்கள்லாம் மேலே எடுத்து வச்சிருக்கிறவ. இவா ஏந்து வரைச்சே பார்த்தாள்னா வஸ்திரம் இருக்காது, அல்லாடுவா. இப்படி கிருஷ்ணன் இந்த கோபிமார்களை படுத்துற, ஆனா அந்த கிருஷ்ணனையே படுத்தும்படியான ஒரு கோபிமார் இருக்கலாம். அவள் தான் இந்த பாசுரத்துல எழுப்பப்படுகின்றவள். அவள் அவளை எழுப்புறார் என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானம் சொல்றோம், எம்பெருமானம் சொல்லும் போது எதவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்த மனசாதக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதர்ஷனேதி என்பதாக சொல்லுகிறார். யாரெல்லாம் பிரம்மானந்தன்றது வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது என்று அறிகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் நபிபேதி குதர்ஷன் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா. அப்படி பகவானுடைய சம்பந்தம் எம்பெருமானுடைய பருப்பு பிரம்மானந்தம்ன்றது அப்படிப்பட்டதுன்றது தெரிஞ்சின்றாலே போறோம் என்பதாக சொல்லு. ஏஷக்கேவ ஆனந்த யாதி என்பதாக சொல்லுங்கள். ஏஷ நமக்கு லோகத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் சுகம் வருது அப்படின்னா
இந்த சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறவர் யாரு? சாட்சாத் எம்பெருமான் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே மாதிரியாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற கண்ணன், அந்த கண்ணனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவளாக இவள் இருந்துருக்கா அப்படின்னாக்கா இவளுடைய பெருமை எப்பேற்பட்டதுன்றத பார்க்கணும். எம்பெருமான் இடத்துல யாரெல்லாம் சரணாகிதி பண்றாளோ, அந்த சரணாகிதி பண்ண பக்தியோகம் பண்றவாள்லாம் பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியகா என்பதாக சொல்கின்றார் கண்ணன் கீதையில. ஞானின அதாவது இவாள்லாம் இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்கள், பக்தியோகம் பண்ணவர்கள், எம்பெருமானிடத்திலே சரணாகிதி பண்ணவர்கள்லாம் அவள் தான் எனக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவர்கள் என்பதாக சொல்லுகின்றார் கண்ணன். அவர் சரணாகிதி பண்ணவர்களுடைய நிலை எப்பேற்பட்டது? பிரபதனதனா சந்தகா சுத்தைகி பிரபும் பரிபுஞ்சதே என்பதாக சொல்கின்றார். இந்த சரணாகிதி பண்ணுவதுதான் பெரிய தனம். அந்த எம் ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானிடத்திலே தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறதுன்றதாக இருந்திருக்கிற ஒரு பெரிய தனத்தை உடையவர்களாக இருந்திருக்கிற சத்துக்கள் சுத்தைஹி பிரபும் பரிபுஞ்சதே, சுத்தமான மனசோட கூட எம்பெருமானை அனுபவிக்கிறார்களா? அவர்கள்லாம் தான் எப்படிப்பட்டவர்கள்? இது சுத்தமான மனசுன்றது எப்படி வரும் அப்படின்றது பார்த்தோம்னா, நமக்கு எது நடந்தாலும் அது எம்பெருமான் நமக்கு பண்ணியிருக்கார் என்று நினைக்கணும். எம்பெருமான் நமக்கு நாம் ஏதோ அது சிரமம்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வைத்தியம் மாதிரி நமக்கு இந்த சிரமத்தை கொடுத்து பெருமாள் நம்மளை நல்வழிப்படுத்துறேன்னு நினைச்சுக்கணுமா? நாம் ஊரத்தாழ்வான் சாய்க்கிற தேவ பெருமாள் இடத்துல பிரியமிதரதா பிவா யத்யதா இதரது வரத பிரபோத்வம் ஹிமே தனுபவனமே வயுக்தம் ஹிமே வை நிகித பரோஸ்மி ஓஹம் யதஹா. ஊராருடைய திருஷ்டியில, உலகத்தாருடைய திருஷ்டியில பிரியமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும், நிறைய சம்பாதிக்கிறது, நல்ல ஏசி ரூம்ல கொடுத்துருக்கிறது, இந்த மாதிரி பிரியமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும், இதரத்து அதாபி இதரத்தை அப்பிரியம்னு சொல்றது விரும்பல, உலகத்தார் திருஷ்டியில இது பிரியம் இல்லாததாக இருந்தாலும் கூட, எத்யதா விதரசி வரத பிரபோ, நான் வெயில் காலில் செருப்பு கூட இல்லாத நடந்து போனோம்னு நீ சங்கல்பிச்சியானக்கா நான் நடந்து போறேன். நான் அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க. அது நீ எப்படி கொடுக்குறியோ அந்த கொடுக்குற பிரகாரம் அனுபவிக்கிறது தான் எனக்கு யுத்தமே மனஹா, எனக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரின்னு தோன்றது. ஏன் இதுக்கு காரணம் என்ன? நிகித பரோஸ்மி சோகம், உன்னிடத்துல பரத்தை நான் சமர்ப்பிச்சுட்டேன், எனக்கு எது கொடுக்கணுமோ அது உனக்கு தெரியும். நான் போய் இது இது பண்றது எனக்கு அனுகிரகம், இது பண்றது எனக்கு நிகிரகம் நான் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நீ எது பண்ணாலும் அது அனுகிரகமாவே தான் இருக்கு என்பதாக சொல்லுகின்ற அந்த மாதிரி நிலையில இருக்கிறவர்கள் தான் பிரபோதனர்கள், சரணாகதி பண்ணவர்கள். இதுல இன்னொரு சுவாரஸ்யம், அந்த சமர்த்த ராமதாசர் அவருடைய கதையில பார்த்தோம்னாக்க, ஜெயில போட்டார். ஜெயில போட்ட உடனே மதுராசல ராமனிடத்துல சேவை எல்லாம் பண்ணவர், அவர் அந்த வரி பணத்தை திருப்பி கட்டாததுனால ராஜா ஜெயில போட்டான். ஜெயில்ன்றது அந்த காலத்துல மேல இருந்த, அதாவது ஒரு இருட்டான ஒரு உள்ளு, அந்த உள்ள அடைச்சி வச்சிருப்பா. இவாளுக்கு ஆகாரத்தை கதவு திறந்தெல்லாம் கொண்டு கொடுக்க மாட்டாளாம், மேலேந்து கொடுப்பாளாம். அந்த மேலேந்து கொடுக்குற ஆகாரம் இருக்க அதுக்கு கரான்னம் அப்படின்னு பேரு. கரான்னம்னாக்க வாய்க்கு அது இனிமையா, அதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அது அதுல ஒரு சாதம் போட்டு அதுல ஒரு வண்டி உப்பை போட்டுட்டு அது சாப்பிடவே முடியாதபடி இருக்கும். அவ்வளோ தனியா தலை பண்ணி பார்த்தாலும்னா தெரியும், ஒரு நாளைக்கு உப்பு அதிகமா போய் ஒரு நாளைக்கு உப்பு பசலா போய் சாப்பிட முடியாது திண்டாடுறதெல்லாம் அவளுக்குதான் தெரியும். அது இந்த காலத்துல பக்கத்துலயே டேபிள்ல வச்சு கொண்டு வருதா, உப்பு குறவா போயிட்டு அதிகமா போயிட்டுன்னா இந்த கையால எடுத்து போட்டுக்கிறதோ அந்த கையாலேயே எடுத்து போட்டுக்கிறதோ எத்தையோ பண்ணிக்கிறா. இப்போ அந்த காலம் மாதிரி இடையில உட்காந்துச்சுன்னா ஏந்திரக்கூடாதுன்னு எல்லாம் சட்டம் வச்சுட்டாலும் வச்சுக்கோங்க, அவளுக்குதான் அந்த கஷ்டம் தெரியும்.
இந்த சரணத்தை கொண்டு போய் அந்த கயத்துல கட்டி இந்த ஆழமா இருக்கிற உள்ள கொண்டு போய் இறக்கி விட்டுருவாளாம். இந்த பக்தர் ராமரிடத்துல இவருக்கு ரொம்ப பக்தி. இந்த பக்தியா பக்தியோட இருக்கிறதுனால இந்த சரணமாவது இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், தனக்கு எது கொடுக்கறாளோ அந்த கொடுக்கறது அந்த ஜெயிலுக்குள்ளேயே தென்ன மேல ஒரு ராமருடைய படத்தை வச்சுட்டு போயிறான். அந்த ராமருடைய படத்துக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்புறம் அதை சாப்பிடுவேறான். அந்த படத்துக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்ட அந்த கரான்னம் கீரான்னமா ஆயிடுமா இவர் சாப்பிடுச்சு. இப்ப அவர் சொல்லுவேறான், இந்த ஜெயில கூட எனக்கு கீரான்னம் போடுறாள்னாக்க அந்த ராஜாவுனுடைய எண்ணம் உங்களுக்கு எப்பேற்பட்ட எண்ணம் பத்தியா ராமா, உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு இந்த ஜெயில கூட கீரான்னம் கொடுத்துருக்காரு. அவர் வெளியில ஒரு வாட்டி சொல்றாராம் கூட இருக்கிற கைதியோட, இந்த ராஜா ரொம்ப நல்லவரா இருந்துட்டு இருக்கு, இந்த ஜெயில கூட எனக்கு சீரான்னம் போடுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மீதி கைதிக்கெல்லாம் சந்தேகம் வந்திருக்கு, எனக்கெல்லாம் சரானம் தானே போடுற, உனக்கு மாத்திரம் எப்படி சீரானம் வருது தெரியலையே அப்படின்னு பார்த்தாங்க. மறுநாள் பார்ப்போம் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, அவர் ராமதாசனுக்கு அவர் ராமனுக்கு நிவேதனம் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க, அதை ஒன்னிட்டு எனக்கு கொஞ்சம் கொடு நான் சாப்பிட்டு பாக்குறேன்னு சாப்பிட்டு பார்த்தா அது சீரானமா இருக்கு. அந்த ஜெயில் வார்டனை போய் கேட்டா எல்லாருக்கும் ஒரே சாதம் தான் போட்டேன்னா அப்படின்னு தெரியுது. ராமதாசனுக்கு ராமனிடத்துல இருக்கிற ஒரு பக்தி இருக்கு பாருங்க, அந்த பக்தி சரானத்தை கீரானமாக மாற்றிட்டு என்பதாக. இப்படி எம்பெருமான் நமக்கு எப்படி கொடுக்கறானோ அதை அப்படியே நாம ஏத்துக்கிறது, அப்படியே ஏத்துட்டோமானாக்கா அது எல்லாமே நல்லதா தான் முடியும். இப்படிப்பட்ட எண்ணத்தோட பிரபதன தனா ஸ்வந்தகா பிரபும் பரிபுஞ்சதே என்பதாக சொல்லுகின்றார். சரி, அடுத்த விஷயம் பார்ப்போம். இவாளையும் அதாவது அந்த எம்பெருமானையே படுத்தும்படியாக இருந்துட்டு இருக்கிறவர்கள் அப்படின்னு அவளை போய் இப்ப எழுப்புறன்னா, எம்பெருமான கூட யாரானா படுத்தினா அவர் படிச்சு போயிறான்னா அப்படின்னு கேட்டான். கட்டாயம் படுத்து போயிறான். என்ன பண்ணுவார் இந்த ராதே தான் கண்ணன் அவரை தேடிட்டு வரச்சு போப்போ உன்னால முடியாது நீ வராத, நீ பகிரீவ மலினசரம் தவ வச்சோப்பி, உன்னுடைய மனசும் வாக்கும் கூட வெளியில உன் உடம்பு எப்படி இருக்கோ கருப்பா இருக்கோ அப்படித்தான் இருப்பான்னு திருப்பி அனுப்பிச்சுட்டா. அந்த ராதை திருப்பி அனுப்பிச்சதை பார்த்த உடனே இவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கான். அந்த கஷ்டத்தோட யமுன கரையில போய் அவர் அப்படியே அல்லாடின்னு இருக்கிறான். கிம் கரிஷ்யதி கிம் வதிஷ்யதி சாதிரம் வீரகேன சிந்தனேன ஜனேன கிம் மம கிம் சுகேன கிருகேன, கரிஷ்யதி கிம் வதிஷ்யதி சாதிரம் வீரகேன. நான் அவளை பண்ணது தப்புதான், முதல் நாள் ராத்திரியெல்லாம் அவளை காக்க வச்சுட்டு நான் போகாதது தப்புதான், என்னுடைய விரகத்தினால அவ என்ன பண்றா கிம் வதிஷ்யதி என்ன சொல்றா அப்படி சொல்ல, கிம் தனேன ஜனேன கிம் மம கிம் சுகேன கிருஹேன, எனக்கு பணம் இருந்தா என்ன, இந்த ஜனங்கள்லாம் இருந்தா என்ன, இல்ல வேற என்ன சுகங்கள் இருந்தா என்ன, வீடு இருந்தா என்ன, அவள் இல்லாத என்ன இருந்தா எனக்கு என்ன இருக்கு, ஒன்னும் இல்லை நான் தப்புதான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, சாப்பராத்தியமயா பினவாரிதா திபயேன மாமியம் சலிதா விலோக்கிய விரதம் முகம் கொடுத்து பேசாத போயிட்டது என் தப்புதான். சாபராதத்தையா மயாப்பின வாரிதா திபயேனா, அவ கோச்சிட்டு போறச்சு கோச்சுக்கிச்சு நீ வராத வராதேன்னு சொல்லச்சு, நீ அப்படிலாம் சொல்லாதம்மா நான் உன்னதான் தேடிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி எதனா சொல்லிருக்கணும், உன்னோட நான் இருக்க மாட்டேன் போன அவ கோச்சுட்டு போச்சு நீ போகாதே போகாதேன்னு சொல்லி அவளை அணைச்சி நான் அழைச்சிட்டு வந்திருக்கணும், நான் பண்ணது தப்புதான். சாப்பராந்தயாமையா அப்படின்ன வாரிதா திபயேன, நான் தப்பு பண்ணிட்டதுனால அவகிட்ட போறதுக்கு பயந்துட்டு நான் போகாத போயிட்டேன். ஐயோ சாகத்தா குப்பிட்டேனா, அவ போயிட்டாலே என்ன பண்ணாங்க, கம்யத்தமா போறேன் கதா பிதவை திருசன்னி தேகி சுந்தரி தரிசனம் மன்மதே நதுனோமி. சரி இப்பவா சொல்றேன் நானு, கம்யதா மபரன் கதாபித வயி திருசன்ன கரோமி, இனிமேல் நான் மாதிரிலாம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டம்மா, தேகி சுந்தரி தரிசனம் மம மன்மதே நதுனோமி.
என்னுடைய உன்னுடைய தரிசனத்தை எனக்கு கூட அப்படின்னு கண்ணன் பேசுறார். இப்ப என்ன ஏற்படுறது, கண்ணன் மீதி தோழியர்களை படுத்தின மாதிரி கண்ணனையும் ஒத்து படுத்துறான்றது ஏற்பட்டு போச்சு. அப்படிப்பட்டவளதான் இங்க எழுப்புற நோற்று சுவர்க்கம் புகழ்கின்ற அம்மா நாய். நோற்று இப்பதான் நோன்பினுடைய ஆரம்பம், மார்கழி மாசம் இப்ப 10 நாள் ஆயிப்போச்சு, ஆரம்பிச்சு 10 நாள் ஆறுது. இந்த 10 நாள் 30 நாளும் முடிஞ்ச விற்பாடுதான் கிருஷ்ண சம்ஸ்லேஷன் ஏற்பட போகுது. இப்ப நீ பத்துன்னு இருக்கிறத பார்த்தாக்கா எனக்கு என்ன தோன்றது, 30 நாளும் நூன்பு நோத்த பிறகு வரக்கூடிய பலனை நீ அனுபவிச்சு பத்துன்னு இருக்க மாதிரி எனக்கு தோன்றது. என்ன சூரியோதயம், இவ்வளவு நாள் சூரியோதயம் ஆக போறது, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு கழுக்கவளுக்கே, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இன்னும் ஏந்திருக்கலையேனாக்க, இதுக்கு காரணம் அதனுடைய பலன் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ உனக்கு எப்படி பலன் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இவருக்கு வீடுக்கு அதாவது இவ பொறுத்திருக்கிற இடம், இந்த இடத்துக்கு பக்கத்து இடம் தான் கிருஷ்ணனுடைய வீடு. அந்த கிருஷ்ணனாத்துக்கும் இவாத்துக்கும் நடுவில் காம்பவுண்ட் சுவரும் கிடையாது. யாரும் இங்கேருந்து இவா ரெண்டு பேர் ஆத்துக்குள்ள இவா அங்க போகக்கூடாது இவா அங்க போகக்கூடாதுன்னு சொல்றவாளும் இல்லை. அப்படி இருக்கிறபடினால இவாள்லாம் வரத்துக்கு முன்னே ராத்திரி கிருஷ்ணன் இவாத்துக்கு வந்துட்டு கிருஷ்ண சம்ஸ்லேஷம் இவளுக்கு கிடைச்சிடுத்து, ஆகையால இவன் நிம்மதியா பர்த்தண்டு தூங்குறான்னு இவன் தீர்மானம் பண்ணிட்டா, வெள்ளை இருக்கிறவா தீர்மானம் பண்றா. நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மா நாய். நோற்று அப்படின்றதுக்கு பல அனுபவம், நோன்பனுடைய பலத்தை அனுபவித்து அது கைகூடினவளாக என்பதாக. தஸ்ய தாவதேவச்சரம் யாவன்ன விமோட்சே அது சம்பத்ததேன்னு மத்யோகம் பண்றவாளுக்கு எப்போ அந்த பலன் வரும் அப்படின்னா, இந்த சரீரத்தை உடற நாய் தான் கணக்கு, உடனே பலம் சுத்தர போறது அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி உனக்கு இப்பவே உனக்கு பலன் வந்துருக்கு, நோன்பு முடிக்கணும்னு கூட அவகாசம் இல்லை, மென்னையே வந்துருக்கு போல் இருக்கேன்னு ஒரு பொறாமையினால சொல்ற வார்த்தை, இல்ல அவளுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை பார்த்து சந்தோஷத்தினால சொல்ற வார்த்தை, இன்னொரு வார்த்தையும் இருக்கு ஹேளனமா சொல்ற வார்த்தை, இவ்வளவு நாழியாச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க நீ ஆச்சரியமா மார்கழி மாசம் நோன்பு நோத்து கிருஷ்ண சம்ஸ்லேஷம் கிடைச்சா மாதிரிதான் போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியும் இங்க இருந்துட்டு இருக்கான். நோற்று சுவர்க்கம் போகின்னவம்மனாய். நோற்று இதுல இன்னொரு விஷயம், இந்த ஒரு சூக்ஷ்மமான சாஸ்திர விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. இங்க சொல்லச்ச என்ன சொல்றாள்னாக்க, எம்பெருமான் தனக்கு ரட்சகன் என்பதை உணர்ந்தாலே போறோம், தான் எதுவும் பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தான் எம்பெருமானுக்கு சேஷபூதன், தன்னுடைய சேஷத்துவத்தை அடிமைத்தனத்தை அறிந்தால் போறும், அறிந்த மாத்திரத்தினாலேயே எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான் என்று இது இப்படின்னு சொல்றதுன்றது இருக்கு சில பேருடைய வாதம். ஆனா அது சுவாமி தேசிகன் அதை ஏத்துக்கல. சுவாமி சாய்க்கிட்டே சொல்ற, எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு எம்பெருமான் தான் ரட்சகன்றது தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமைன்றது தான் தெரிஞ்சு போச்சு, இனிமே ஒன்றும் பண்ணாத இருந்தா போருமா, சரணாகத்தையே பண்ண வேணாமா என்று கேட்டேன். கட்டாயம் பண்ண வேண்டியதுதான். யாருல்ல ஜிதகௌஸ்துப சௌரியஸ்ய சம்ராஜா சர்வ பாப்மனாம் சிஷ்டம் ஹியாத்மாபஹாரஸ்ய நிஷ்கிருதிஹி ஸ்வபராற்பணம் பரசேஷத்து தீமாத்திரம் அதிகாரி விசேஷகம் பஷாத் ஆத்மாபஹாரஸ்ய நிரோதாயச்ச கல்பத்தே என்பதாக சொல்கின்றார் சுவாமி ரகசிய பிரகாரத்தில். ஜித கௌஸ்துப சௌரியஸ்ய, இப்படி எம்பெருமானிடத்துல பரசமர்ப்பணம் பண்ணவானான்றது கிடையாது, எம்பெருமான் ரட்சகன்றது தெரிஞ்சுட்டா போறோம் அப்படின்றது மாத்திரம்ன்றது எப்படின்னு கேட்டாக்க, ஒருத்தன் கௌஸ்துபம் எம்பெருமானுடைய அனர்கமாக ரத்னம், எம்பெருமான் சாத்தின் இருக்கிற ரத்னம் கௌஸ்துபம், அந்த கௌஸ்துபத்தையே திருடிந்து வந்துட்டான். எம்பெருமானுடைய வஸ்துவை தன்னுடைய வஸ்துவாக நினைக்கிறது இருக்க இதுதான் திருடு. திருடுன்னா வேற என்ன அர்த்தம், அசலாருடைய வஸ்துவை தன்னுடைய வஸ்துவாக உபயோகப்படுத்துறது,
அந்த கௌஸ்துபஸ்தானியமாக இருந்திருக்கிறது இந்த ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா எம்பெருமானுடைய வஸ்து. எம்பெருமானுடைய வஸ்துவை தன்னுடைய தன்னதே சுதந்திரமாக தன்னிது தன்னிதுன்னு இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கான். இது கௌஸ்துப சௌரியஸ்ய என்பதாக சொல்லுகின்றார். பஞ்சமகா பாத்திரத்துல முதல் பாத்திரமாக சொல்றது சொர்ணஸ்தேயம் சுராபானம்னு சொல்லிச்சு. சொர்ணஸ்தேயம் பொண்ணு திருடுறது இருக்கு, இதுலதான் பஞ்சமகா பாத்திரத்துல முதல் பாத்திரமாக சொல்லிட்டு அந்த பஞ்சமகா பாத்திரத்தையும் விஞ்சினதாக இருந்திருக்கிறது. சொர்ணத்துக்கே சொல்லிட்டாருன்னா சொர்ணத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்திருக்கிற ரத்னத்துக்கு கேட்கணும்னா இதையும் விஞ்சினதானது ரத்னம். அந்த ரத்னத்தை திருடினவனுக்கு ஜித கௌஸ்துப சௌரியஸ்ய சம்ராஜா சர்வ பாத்மனம் சித்தம் ஆத்மாபகாரஸ்ய நிஷ்கிருதி ஸ்வபராப்பணம். ஆத்மாபகாரம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சம்ராட்டாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய வஸ்துவாக இருந்திருக்கிற ஆத்மாவை தன்னுடையதுன்னு நினைச்சுக்கிறதாக இருந்திருக்கிற ஆத்மாபகாரம், அந்த ஆத்மாபகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாபத்துக்கு அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னா மறுபடியும் எம்பெருமானிடத்துல கொண்டு போய் அந்த மரத்தை சமர்ப்பிக்கிறது தான். ஆகையால எம்பெருமானுக்கு நாம சேகப்போத்துன்னு நினைச்சோம்னாலோ எம்பெருமான் நமக்கு ரட்சகன்னு நினைக்கிற மாத்திரத்தினாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்காது. அந்த ஆத்மாவை அவனுடைய ஆத்மாவை அவனிடத்துல கொண்டு சமர்ப்பிச்சாதான் மோட்சம் கிடைக்கும். இப்படி இருக்கிறவள் தான் இவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டா இவாள்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு காரணமும் காவலனுமாகி என்றும் கமலையுடன் தெரியாத நாதனான நாரணனுக்கு அடியேன் நான். லோகத்துக்கெல்லாம் காரணமாகவும் காவலனாக ரட்சகனாகவும் இருந்திருக்கவன் யாரு என்பருவான். கமலையுடன் பிரியாத நாதன் அவன். அப்படிப்பட்ட நாரணனுக்கு அடியேன் நான், அவனுக்கே நான் தாசபூதன். அடிமை பூண்ட நல்லடியார்கல்லால் மற்றொருவர் கல்லேன். அவர்களிடத்துல எம்பெருமானிடத்துல அடிமை பூண்டவர்களாக இருந்திருக்கிற பாகவதர்களுக்கு இல்லாமல் வேற யாருக்கும் நான் அடியேன் இல்லை. ஆகையால இப்படிப்பட்டதுதான் வேதத்தெல்லாம் சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது இருக்கு பாருங்கோ. அதாவது எம்பெருமானிடத்திலே இத்தனை நாள் வரைக்கும் எம்பெருமானுடைய வஸ்துவை நம்மளுடைய வஸ்துன்னு நினைச்சிருந்து இப்ப ஏதோ அவனுடைய கட்டாட்சத்தினால அந்த எண்ணம் மாதிரி மாறி அவனிடத்திலேயே பரத்தை சமர்ப்பிக்கிற நிலையில நாம இருந்திருக்கிறவர்கள் என்பதாக பிரபதன தனாகா. அவர்கள் தான் பிரபதன தனாகா. நோற்று இந்த நோன்பு நோற்றவர்கள் அவர்களுக்கு ஏற்படுற ஒரு எண்ணம் இதுதான். சொர்க்கம் புகுகின்ற நோற்று சுவர்க்கம் புகுகின்ற சுவர்க்கத்தை புகு. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிற, இப்ப எழுப்புறவாளும் இதே நிலையில இருந்திருக்குவாதான். அங்கு இத்தனை பேர் வந்திருக்காள், வந்து எழுப்புற அவாளுக்கும் கிருஷ்ணன் தான் பரமதனமாக இருந்து கிருஷ்ணனிடத்துல எல்லாரும் மரத்தை சமர்ப்பிச்சவாளாக தான் இருந்திருக்கா. இவளும் அப்படிதானே இருந்திருக்கா. இவ ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ஒருத்தருக்கு பிராப்தியத்துல துறை அதிகமா இருந்திருக்கு, இன்னொன்னுல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. சொர்க்கம் புகுகின்ற இப்படி எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சு அந்த பரத்தினுடைய பலனாக நினைச்சு அந்த மோட்சத்து சொர்க்கம்ன்றது இருக்க அது மோட்சத்தை தான் சொல்றது. இங்க சொர்க்கம்ன்றது சொர்க்கம்ன்றது மோட்சத்தை எப்படி சொல்லும், சொர்க்கம்னாக்க இந்திரன் ஆளுகின்ற சொர்க்கத்தை சொல்லுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ராமாயண ஸ்லோகத்தை எடுத்திருக்கார். எஸ்வயா சஹசஸ்வர்கா நிறையோ எஸ்வயா வினா இது ஜானன் பராம் பிரீத்தி தட்சராம மயாபகா என்பதாக சொல்லுகின்றார். ராமர் காட்டுக்கு போறார், காட்டுக்கு போகச்சு சீதையினிடம் சொல்ற போறார், நான் காட்டுக்கு போறேம்மா நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்ற. ஏன் நானும் காட்டுக்கு வரணேன்னு கேட்கிறாங்க. நானும் காட்டுக்கு வரணும்னா காட்டுல ரொம்ப புலி சிங்கம் கரடி எல்லாம் இருக்கும், காலெல்லாம் நடக்க முடியாது, கல்லு முழுமா இருக்கும், ரத்தம் வரும், ஆகையில வாண்டாம் அப்படின்னா அந்த காட்டுல நரக்கம் வேற ஒண்ணுமே கிடையாது, ஆகையில அங்க காட்டுக்கு வராதுன்னா. அதுக்கு அவ பதில் சொல்றாசக சத்வர்கா, நான் கணக்கு உன்னோட இருந்தேன்னாக்க உன்னோட இருக்கிறது தான் எனக்கு சொர்க்கம்,
உன்னை விட்டு இருக்கிறது தான் நரகம். உன்னோட இருக்கிறது அப்படின்னா பகவத் அனுபவம், சாட்சாத் பகவன் தான் எம்பெருமான். அந்த பகவத் அனுபவம் இருக்கு பாருங்கோ, அதுதான் சொர்க்கம். அந்த பகவத் அனுபவத்துக்கு ஒரு விச்சித்தி, அதுக்கு ஒரு தடங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதுதான் நரகம். இதை நான் என்ன தெரிஞ்சவனாக இருந்துருக்கேன், கச்சராம மயாசக நானும் வர வா, ரெண்டு பேரும் ஒன்னா போலாம் வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாதான் சொர்க்கத்துக்கு போறோம்னா. யார் யாரெல்லாம் பெருமாளை சேவிச்சவளா இருக்காளோ அவளுக்கு தான் தெரியும். வைசாக வருஷத்துல 10 நாளும் பெருமாளை சேவிக்கிறார். இந்த வருஷம் வைசாக வருஷம் 10 நாள் உனக்கு கிடையாது, பெருமாள் சேவையே கிடையாது. அப்பதான் ஆபீஸ்ல வெளியில டியூட்டி போட்டு எங்கோ பூனாக்கு போகணும், பாம்பேக்கு போகணும், இந்த ஊர்ல எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அது அந்த வருஷம் முழுக்க வீணா போயிட்ட மாதிரி இருக்கும். இத்தனை வருஷமா சேவிச்ச வைசாக வருஷத்தை அவ நினைச்சுக்க மாட்டா, ஐயோ இப்படி வருஷம் முழுக்க வீணாக்கிட்டாலே இப்படி வந்துருச்சேன்னு நினைச்சிருக்கிறவளாக இருந்துட்டுருப்பா. அது நரக்கமா இருந்துட்டு இருக்கும். அது சொர்க்கமான பூமிக்கு போனா கூட அது நரக்கம்தான் அது. இது அதே மாதிரி பகவத் அனுபவத்துக்கு எங்க தடங்கள் வருதோ அது நரக்கம், எங்க பகவத் அனுபவம் இருந்துட்டு இருக்கோ அதுதான் சொர்க்கம் என்பதா சொல்லு. அதையால சொர்க்கம்ன்றதுனால இங்க மோட்சானுபவத்தையே சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு என்று சொல்லு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற, இங்க இவளுக்கு பகவத் அனுபவம் பரிபூர்ணமா இருந்துருக்கு, கிருஷ்ணானுபவம் பரிபூர்ணமா இருந்துருக்கு, என்ன பக்கத்திலேயே வந்துட்டான். ஆகையால சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்பதாக சொல்லுகின்றார். அம்மனாய் எங்களுக்கெல்லாம் இரட்சகையாக இருந்திருக்கவளே நீ ஏந்திருக்கணும் அப்படின்னா, நாங்கள் உனக்கு நீ எழுந்திருக்கிறத காட்டிலும் நீ எழுந்து எங்களையும் அழைச்சிட்டு போக வேணாமா, அகையால நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாளாம். சொன்ன உடனே அவ சொல்றாளாம், அவ உள்ள அப்படியே யோசனை பண்ணி பார்த்து தன்னை பார்த்து ரட்சகையேன்னு கேட்டாளேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா. நீ கிருஷ்ணானுபவம் பண்ணிருக்கேன்னு சொல்றாள், அதை பார்த்த உடனே சரியா சந்தோஷமா. அதை பார்த்து மன்னவர் விண்ணவர் வானோர் இறையன்னும் வான்தருத்தோர் அன்னவர் வேள்வி அனைத்தும் முடித்தனர் அன்புடையார்க்கு என்னவரன் தரவென்று நம்ம திகிரி திருமால் முன்னம் வருந்தி அடைக்கலம் கொண்ட நம் முன்னவரே. யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகிதி பண்ணவர்களாக இருந்துருக்காளோ அவள்லாம் அன்புடையார்க்கு என்னவரன் தர என்று நம் அத்திகிரித்தம்மா திருமால் நம் அத்திகிரி திருமால் இங்க இருக்கிற தேவப்பெருமாள் இருந்துருக்கேறேன். யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பிரீத்தி பண்ணவாளாக இருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் உனக்கு என்ன வரம் வேணும்னு அவ கேட்கறதுக்கு முன்னையே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி என்ன வரம் தரும்னு சொல்லி தன்னை அடைக்கலம் கொண்டவர் அவர்களை அடைக்கலம் கொண்டவர்களாக இருந்துருக்கார். அப்பேற்பட்ட பிரபதன தனால்கள் எம்பெருமானிடத்துல சனாகிட்டு பண்ணவாள் தான் நமக்கு முக்கியமானவர்கள், பிரபன்னர்கள் தான் நமக்கு முக்கியமானவர்கள், அவர்கள் தான் நமக்கு அரசர்கள், அவள்லாம் தான் நமக்கு விண்ணவர் தேவதைகள் போல இருந்துருக்கவர், அவர்கள் தான் நெத்தி சூரியல் மாதிரி இருக்கிறவா, அப்படிப்பட்ட கொண்டாட தகுந்தவர்கள் என்பதாக சொல்லுகின்றார். இவளுக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷம். வாசல்ல இருந்துருக்கிறவா இவளை பார்த்து சொன்ன உடனே சொர்க்கம் புகுகின்றன்னு எம்பெருமானை ரட்சகனாக எம்பெருமான் தனக்கு ரட்சகனாக இருந்துருக்கான்ற ஒரு எண்ணத்தோட பகவத் அனுபவத்தை பண்ணிட்டுருக்கவள்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம். இவளை பார்த்து சுவாமினி எஜமானின்னு சொன்ன உடனே சந்தோஷமா. அந்த சந்தோஷத்தினால வாய் பேச முடியாமல் இருந்துட்டு இருக்காளாம். ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுனாக்கா அப்ப பேச்சே வராது, ரொம்ப துக்கம் வந்ததுன்னாலும் அப்ப பேச்சே வராது. இந்த ரொம்ப சந்தோஷம் வரச்சே பேசாமல் இருக்கிறது எப்போ அப்படின்னா, ராமபிரான் அந்த லங்கையில யுத்தம்லாம் முடிஞ்சு முடிச்ச உடனே ராவண வதம் முடிஞ்சு போச்சு. ராவண வதமும் முடிஞ்ச உடனே இனிமே யாரும் அண்டை போடுறதுக்கு இல்லை, மொத்த ராட்சசாலையும் கொண்டாகி போச்சுன்னு சேர்ந்து வாங்கிச்சு. அங்கேயே இருந்துட்டு லக்ஷ்மணனை கொண்டு விபீஷண ஆழ்வானுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சுட்டார் பெருமாள். அந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பிற்பாடு ஹனுமாரை கூட்டு சொல்ற, இப்பா ஆஞ்சனையா நீ ஒரு சின்ன காரியம் பண்ணும், நீ அன்னைக்கு வந்து சொன்னீங்க இல்லையப்பா என் முதுகுல ஏறிண்டு வான்னு சீத்தையை கூட்டா அவன் வரமாட்டேன்ட்டா,
ஏன் வரமாட்டேன்னா, கரைத்து சங்கலாம் கிருத்தான், ராமனுடைய பாணங்களாலே இலங்கையை பொடி பொடியாக ஆக்கி ராவணவதெல்லாம் பண்ணி அவன் என்ன அழைக்கிட்டு போனாக்கா தத்தஸ்து சதிருஷம் பவேது, அதுதான் அவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும், ராமபிரானுக்கு ஏற்புடையதாக இருக்கும். உன் பொண்ணுக்கு போய் வந்துட்டான்னு சொல்லி சொன்னமானாக்கா அது ராமனுக்கு இழுக்காக இருக்கும், ஆகையில வேண்டாம்னு சொல்லி சொன்னான். சொன்ன இல்லையோ, அவ எப்படி ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி கட்டப்பட்டு சேது பந்தனம் பண்ணி உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து கும்பகர்ண வதம், இந்திரகிரிவதம், அகம்பன வதம், எல்லா வதமும் பண்ணி ராவண வதமும் பண்ணி முடிச்சாச்சு, இந்த சமாச்சாரத்தை போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருன்னு சொன்னாலும் அவள்கிட்ட தானே சொல்லணும். இத போய் ஹனுமான் சொல்றான், சீதா திராட்டிய விழுந்து சேவிச்சுட்டு அத சொன்னாக்க அவ உடனே எதனா பதில் சொல்லணுமோ இல்லையோ, ஒரு பதிலும் சொல்லையா, ஏ முத்தாத முத்தாஜ சீதாசினி பானனா வஹரஷேணா வருத்தாசா யாஜஹார நகிஞ்சன, ஒரு வார்த்தை கூட பதிச்சு. ஏன் காரணம், வஹரஷேணா வருத்தாசா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, இதை காட்டிலும் சந்தோஷம் ஒன்றும் இல்லை. 10 மாசமா 11 மாசமா ராமனை விட்டு பிரிஞ்சு இருந்துருக்கோ, இப்போ ராமனோட சேர போறோன்ற ஒரு பெரிய சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால ஒரு வார்த்தை பேச முடியாத போயிடுச்சு. அந்த சீதா பிராட்டி மாதிரி நீயும் ஒரு வார்த்தையும் பேச முடியாத ஆயிட்டாளாம், உள்ள இருந்துருக்கவளும் ஒரு வார்த்தையும் பேச முடியாத ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா எப்படி இருக்கான்றது வெளில இருக்கவாளுக்கு தெரியுமான்னா தெரியாது. அவர் பார்த்து சொல்றா, சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் என்னும்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, நீ உடம்ப வேணா கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்ட, வார்த்தையானா எங்களுக்கு கொடுக்க கூடாதா, நீ சொல்லக்கூடாதா என்பதாக சொல்ற. சிர சீதா பிராட்டி வைதே சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேக்கியா வியாஜகாரஹான்னு சீதா பிராட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துருக்கா, தன்னுடைய பிராணனையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருந்துருக்கச்சே, அப்போ ஹனுமார் ஒரு வார்த்தை சொல்ற, தசரதா ராஜா தசரதோ நாம ரசகுஞ்சர வாஜிமான்னு சொல்லி அந்த ராமருடைய விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த வார்த்தை அவளுக்கு போன பிராணனை திருப்பி கொண்டு வந்திருப்பான், பிராணனை விட்டுணும்னு நினைச்சவளை திருப்பி கொண்டு வந்திருக்கு. அதுக்கு அந்த மாதிரியாக நாங்கள்லாம் கிருஷ்ணனுடைய தாபத்தினால, கிருஷ்ண விரக தாபத்தினால சிரமப்பட்டு இருக்கோம், உனக்கோ கிருஷ்ணன் பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்த அவனுக்கு சரீரத்தை கொடுத்தாலும் கொடுத்துரும், பண்ண போட்டோம், எங்களுக்கு உன்னுடைய வார்த்தையான கொடுக்க கூடாதா, இனிமையான வார்த்தை மதுரம் வாக்கியம் வரேன்னு சொல்லக்கூடாதா என்பதாக சொல்லுகின்றார். மோற்றுச்சு வர்க்கம் போகுவின் அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திருவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திருவாதார், கடவுள் கரெக்டா போடுறோம் என்ன பண்ணுவது, இப்போ வந்துட்டேன்னா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தை. உனக்கு ரொம்ப திமுறை அதிகமா போயிட்டு இப்படியும் வச்சுக்கலாம், ஆனா இவெல்லாம் பாகவதால் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். லோக திருஷ்டியில பார்த்தோம்னா நீ என்னதான் பெருசா அனுபவிச்சுட்டா கூட எங்களை பார்த்து வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றது கூட என்ன வந்துருச்சு, உனக்கு வாயில முத்தா உதிர்ந்து போச்சு, நீ சொல்லக்கூடாதா என்பதாக சொல்லுங்க. திருவேங்கட மலையில பெருமாள் சேவிக்கிறதுக்கு போனேரா பரம பாகவதராக இருந்தவர்கள் இருந்த ஒரு சுவாமி. அந்த சுவாமி போகச்சு எப்ப போனாலும் பார்த்தா ஒரே திண்டலாம், போனா பெருமாள் சேவையே கிடைக்கலையா, இப்ப போய் பார்த்து பெருமாள் சேவை கிடைக்கல, மறுபடியும் போனா பெருமாள் சேவை கிடைக்கல, அந்த காலத்திலேயே அது இப்ப இந்த காலம் இல்லை, இந்த காலத்துல நிச்சயம் கிடையாது, இன்டர்நெட்ல டிக்கெட் இது போடுறான், இன்னைக்கு எவ்வளவு நாள் கழிச்சு பெருமாள் சேவையா பண்ணிட்டு அங்கேயும் இவ்வளவு நாள் கழிச்சுதான், அதுக்கு முன்ன எதிர்பார்க்கறதே தப்பு. இப்பெல்லாம் அந்த காலத்துல பெருமாள் சேவைக்கு அப்புறம் இவருக்கு எத்தனை வாட்டி போனாலும் கிடைக்கலையா, அப்பப்ப கதவு சாத்தின் இருக்கு, கும்பல் இருக்கு, சேவை கழிக்கணும் இல்லை அப்படின்னு அவர் கோபம் வந்துருக்கான். கோவம் வந்த உடனே அவர் தெரிஞ்சுதான் அவரை பார்த்து திருவேங்கடமுடியான பார்த்து கோச்சன் சொல்லிட்டேறான், ஐஸ்வர்ய மத மத்தோசி மன்னஜானேசவாம் பரைஹி பரிபவே பிராப்தே மதீனா தவஸ்திதி, உனக்கு ரொம்ப பணம் வந்துருக்குன்னு ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு உனக்கு,
மான்மச்சானா சித்தேசவன், என்ன மாதிரி இருக்கவனுக்கு என்ன நீ அவ்வளவா லட்சியம் பண்ணாது, எனக்கு சேவை சாய்க்காத இருந்திருக்க, பரைகி பரிபவே பிராப்து, அசலார்களால உனக்கு ஒரு பரிபவம் வந்ததுன்னாக்கா அப்போ உன்னை காப்பாற்றுறது நான் தான் தெரியுமா? எப்படி பரிபவம் வரும்னா, நிர்குணம் பிரம்மா, நீ பிரம்மமாக இருந்துருக்கு, உனக்கு குணமே கிடையாதுன்னு சொல்லி சொல்ற, உன்னுடைய விபூதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்லாம் சொல்ல ஒருத்த ஆரம்பித்தான்னாக்க, அதெல்லாம் வாக்கியார்த்தம் பண்ணி வேதத்தினுடைய ஸ்ருதியில சொல்லியிருக்கிறத கொண்டு நிலைநாட்ட வர்றது நான் தான், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள கிடுக்குதுன்னு வந்தேன். வந்த உடனே கதவுலாம் டான் டான் கதவை திறந்துட்டு தான் அத்தகரை விட்டு பெருமாள் அனுப்பிச்சேறான், போப்போ அவர் ஆயிடுச்சுடுவா, அவருக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ சேவை சாய்க்கிறேன்னு சொல்லு சொல்லு அப்படின்னு அத்தகர் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்றது. அந்த மாதிரி நீ உனக்கு கிருஷ்ணானுபவம் ஏற்பட்டிருக்குன்ற மதத்தோட நீ இருந்தா கூட எங்க லட்சியம் பண்ணாது இருந்தேன்னா அது உனக்கு நல்லதில்லம்மா. அகையில் நான் சொல்றேன், மாத்திரமும் தாராரும் வாசல் திறவாதார். ஒரு வார்த்தையே சொல்லக்கூடாதா? நீ வந்து நம்மெல்லாம் எப்படி பேர் வச்சிருந்தோம், என்ன சொல்லிட்டு போனோம், நாங்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போதையந்தா பரஸ்பரம்னு சொல்லி சொன்னோம், ஒருத்தர் நீ சொன்னேனாக்கா அதை மீறிண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பிண்டு போறோம்னு சொல்லியிருக்கோம். தனியா ஒருத்தர் போய் அனுபவிக்கலாமா, அனுபவிக்கலாமா, கூடாது இல்லையா? அதையால கொஞ்சம் எங்க வார்த்தைய மதுரா மதுரா லாபா சிமாக மமபாமினின்னு ராமர் ஹனுமான் ரெண்ட கேட்டு இனிமையான குரலுடையவள், இனிமையான வார்த்தையுடையவள், இனிமையானவளாக இருந்துருக்கிற சீதா பிராட்டி எனக்கு என்ன சொன்னா, எனக்கு என்ன சொன்னா கேட்ட, அந்த மாதிரி நீ உன் பார்த்தால எதனா வார்த்தையை சொன்னையானா எனக்கு சந்தோஷமா இருந்துருக்குமே. ஒரு வார்த்தை மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் தரகாது போட்டா கூடதான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவள் உள்ளேந்து சொல்றாளாம், மனசுல சொல்லுறாளாம், அனாவசியமா பழி எல்லாம் போடாத, என் மேல பழி போடாத, இங்க கண்ணனும் இல்லை யாரும் இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியுது கண்ணன் இங்க இருக்கா, நான் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கேன், நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மா நாயின்னு நீ சொல்லுங்களே, எப்படி தெரியுறது உங்களுக்கு? ஆகையால கண்ணனும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அதுக்கு அவ சொல்றாளாம், கோயில் சார்ந்தை உன்னாலே ஒழிக்க போமோ என்ன என்பதாக சொல்லுகின்ற. கோவில் சாந்துன்றது இருக்க அந்த ஒரு கலவை, அந்த சாந்து கலவை, இது தனியா கம கம கமான்னு வாசனை அடிக்கும். சாந்துன்றது இருக்க இதெல்லாம் இப்ப யாரும் பண்றது இல்லை, இல்ல இந்த ஹைடெக்ஸ் மையம் சாந்து தான் எட்டுக்கிறது சார், அதுவே கூட இப்ப எல்லாம் எட்டுக்கிறது இல்லை, எல்லாம் ஸ்பீக்கரை தான் எல்லாரும் நெட்டுக்கிட்டுருக்கா இந்த காலத்துல. அந்த காலத்துல பாத்திருக்கேன் நானு, கொட்டாங்கச்சியில ஒரு அந்த அரிசி இருக்கோ, அந்த அரிசியை கருக்கி அந்த ஒரு ப்ரொபோர்ஷன்ல எண்ணெயும் சேர்த்து அது சாந்து கூட்டுறதுன்னு பேர், அந்த சாந்த பண்ணுவா, அது பண்ணது பார்த்து கொஞ்சம் போற ஜலம் தெளிச்சு அத்தை இது பண்ணி நெட்டிக்கு எடுத்துப்பாது, அந்த மாதிரி பண்ற வழக்கம் அது. அதுல கோவில் சாந்துன்றது இருக்கு பாருங்கோ, அந்த சாந்துலயே வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து அதை எட்டுக்கிற மாதிரி சொல்றது, அது எங்க வச்சிருக்கோமோ வச்சிருக்கிற இடத்துலயே கம கமான வாசனம் அது. அந்த கோவில் சாந்து பண்ணி வச்சாங்கனாக்க அது இன்னொரு இந்த இடத்துல சாந்து இருக்குன்னு, சாந்து இருக்கு இருக்கா இல்லையானா இல்லைன்னு இவா சொன்னா கூட அது இருக்கிறத அது தனியே காண்பிச்சிருமா. அந்த மாதிரி நீ அங்க கண்ணன் சாத்தின் இருக்கிறது திருத்துழாய் முடி, அந்த திருத்துழாய் இருக்கு அதனுடைய வாசனை இங்க அடிக்கிறது, இங்க அடிச்சது கட்டாயம் கண்ணன் உள்ளதான் இருந்துருக்கான்னு நாங்க தெரிஞ்சுட்டோம். நீ கண்ணன் இல்லையன்னு சொன்னா மாத்திரம் என்ன அது இல்லாத ஆயிடுமான்னு சொல்லி கேக்குறாளாம். நாற்றத்துழாய் மொழி நாராயணன் நம்மால், நாற்றத்துழாய் மொழி நாராயணன், துழாய் மொழி நாராயணன், அது துழாய் மொழியை உடையவனாக இருந்துருக்க. துளசி பிராட்டி ரெண்டு பேருமே சீராப்தியில இருந்து உண்டானவர்கள் தான். அதில் இந்த பலாப்பழம் உள்ளே இருந்துன்னு வச்சுக்கோங்கோ, அது வாசனை கட்டாயம் தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும். துளசிக்கு எத்தனையோ திறமை இருந்திருக்கு, வாராயினமுழையாள் இவள் வானோர் தலைமகனாம், ஈராயின தெய்வனோ இரு தெய்வ தன்னம் துழாய் தாராயினும் தலையாயினும் தன் கொம்பதாயினும் வேறாயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுபினேன். திருத்துழாய்க்கு திறம், அவளுக்கு
நாயிக்கா பாவத்தை ஆசிரியத்திருக்கிற ஆழ்வாருக்கு உடம்பு சரியில்லையா? ஆழ்வாருக்கு அதாவது உடம்பு முடியாது, அப்படியே மயக்கமா படுத்துட்டு இருக்காப்போ. மயக்கமா படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவ அம்மா எல்லாம் சொல்றாளாம், இவளுக்கு என்னமோ பெரிய உடம்பு வந்துடுத்து, யாரை கூட்டு பண்ணிட்டு வர்றது, யார் எப்படி வைத்தியம் பண்றதுன்னு சொல்லி தெரியாது பண்ணிட்டு இருக்காளாம். இதுக்கு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காளாம், அந்த கல் மாம்சம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து தேவதாந்திரத்துக்கு படைச்சு இவளுடைய உடம்ப போக்கடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்றாளாம். இதெல்லாம் தேவதாந்திரத்தினால வந்ததில்லை, அங்க ஒரு கட்டுவீச்சி வந்தாலாம். கட்டுவீச்சி வந்து கட்டுவீச்சின்னாக்கா குறி சொல்றவு. அந்த குறி சொல்றவு வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு இவளை பார்த்துட்டு சொல்றாளாம், இவளுக்கு வந்திருக்கிறதெல்லாம் சாதாரண நோய் இல்லை, இது இது தெய்வன நோய். இவள் வானோர் தலைமகனால் சீராயின தெய்வன நோய், இது என்ன பெருமாள் விஷயத்துல ஏற்பட்டிருக்கிற ஒரு தெய்வன நோய். இந்த நோய் போகணும்னாக்கா நீ என்ன பண்ணும் அப்படின்னா, தெய்வ தன்னந்துடாய் தாராயினும் தலையாயினும் தன் கொம்பதாயினும் திருத்துழாய் திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து இவ மேல வீசினாக்கா அது போயிடும். அந்த திருத்துழாய் இலைய தளத்தை மாத்திரம் கொண்டு வந்து வீசினா போயிடும். இலையே இல்லை வெயில் காலமா இருக்கு, என்ன பண்றது? அந்த செடியில இருக்கிற கொம்பை கொண்டு வந்து வீசினாலும் போயிடும். அது செடியில இருந்து அது அன்னைக்கா இருந்து அந்த கொம்பு கூட இப்ப இல்லை, அவ்வளவு பெரிய வெயிலா போயிட்டு கீழே வேறாயினும் அதுக்கு கீழே வேர் இருக்குமே அதை கொண்டு வந்து வீசினாலும் போகும். அதுவும் இல்லை என்ன பண்றதுன்னா, இந்த இடத்துல திருத்துழாய் இருந்ததுன்னு மண் இருக்கு பாருங்க, அந்த மண்ணை கொண்டு வந்து வீசினா கூட இவளுக்கு இருக்கிற நோய் தீர்ந்து போயிடும்னா. அப்போ அந்த திருத்துழாய்க்கு அவ்வளவு பெரும் பெருமை இருந்தது. சட்பத்திரம் வா சதுஷ்பத்திரம் துளசி மஞ்சரி சுஷ்கம் பரியுஷிதம் சார்த்தம் காஷ்டம் வா துளசி தலம் ஹரேத்துனர். பெருமாள் திருவாராசனத்துக்கு துளசி தலம் இல்லாத திருவாராசனம் பண்ணக்கூடாது. அது ஆறு இலைகள் உடையதாக, அதாவது இந்த உருவின்றெல்லாம் வரக்கூடாது. துளசிய மீதி இந்த கருவேப்பிலை உருகின்ற வர மாதிரி துளசியை உருகின்ற வரக்கூடாது. அதை தனியா மந்திரம் சொல்லி அதை தனியா கிரகிக்கணும். இந்த கிரகிக்கிறது எப்படின்னாக்கா, ஆறு இலை இல்லைன்னா நாலு இலையாவது இருக்கிறதா சேர்த்துதான் அது எடுக்கணும். துளசி மஞ்சரியும் ஹரையிட்டு அதை தான் எடுக்கணும். சுஷ்கம் பரியூஷித்தம் சார்த்தம் காஷ்டம்பா துளசி தலம், அது ஒலந்து போயிருந்தாலும் அது நேற்றியே எடுத்து வச்சிருந்தேன். நீதி வஸ்துக்கள் தான் நேற்றியே மாலையெல்லாம் எடுத்து வச்சிருந்தா அது மறுநாள் சாத்தக்கூடாது. நேற்றியே எடுத்து வச்சிருந்ததா இருந்தாலும், ரெண்டு மூணு நாள் முன்ன எடுத்து வச்சிருந்ததா இருந்தாலும், அது நனைஞ்சு இருந்தாலும், வெயில் காலமா இருந்தா மழை காலமா இருந்தா நனைஞ்சு இருக்கும், அது வெறும் அந்த காஷ்டமா இருந்தா கூட துளசி தலத்துக்கு உயர்வு உயர்வு தான் என்பதாக சொல்லுகின்ற. தோளின மேலும் நன்னாள் மேலும் சுடர் முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னாந்துழாயுடை அம்மான். திருமஞ்சன காலத்துல துளசி மாலையை பெருமாள் சமர்ப்பிக்கிறார். அவர் தோளின மேலும் எல்லாம் ஆழ்வார்களுடைய அனுபவத்தை தான் காண்புகிறார். தலையில ஒரு சுத்து சுத்தி துளசி ஒண்ணு இருக்கும். நன் மார்பினில் மேலும் சுடர்பொடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாய், இப்படிப்பட்டதாக துழா இருக்கு அந்த திருத்துழாயினுடைய வாசனை அடிக்கிறது அப்படின்னா. நாற்றத்துழாய் முடி விபாதிவற்றோ வனமாலயம், வனமாலைன்னு சொல்லக்கூடிய துளசி மாலையினாலே அவருடைய மார்புக்கே ஒரு பிரகாசம் ஏற்படுறது. வந்தே பிருந்தாவனகரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். வைஜயந்தி விபூஷணம், துளசி மாலையே விபூஷணமாக உடையவராக இருந்து கொண்டிருக்கிறவர். ஆகையால ஹிருதா சுகந்திகி அழகத் கமலாமணிங்கிறார். நித்யாதவஸ்வரதி மூர்த்திரிவத்வித்தீயா என்பதாக சொல்லுகிறார். இந்த துளசி மாலைய சொல்லற்றே உன்னுடைய மூர்த்தி மாதிரி, உன்னுடைய திருமேனி மாதிரியாக அதுவும் தெரிகிறதுனாக்க அழகிய வாசனைத்தோடு இருக்கிற அப்படினால அஜகத் கமலா மணீந்திரா. பிராட்டியே பிரியாததாக இருந்து, ஏன்னா பிராட்டி இருக்கிற இடமாக இருந்திருக்கிற மார்பில் தானே இருந்திருக்கு. ஆகையால இந்த துளசிக்கு அப்பேற்பட்டதான ஒரு ஏற்றம். நாற்றத்துழாய் முடி, இது ஒரே ஒரு வாட்டி அந்த துளசி மாலையோடு கூட இருந்திருக்கிற கிருஷ்ணனோட கணக்கு சம்பர்க்கம் உனக்கு ஏற்பட்டிருக்குன்னாக்கா பத்து நாள் குளிச்சா கூட இந்த வாசனை போகாதான், அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. ஆகையால நாற்றம் நீ கிருஷ்ணன் இல்லைன்னு சொன்னா கூட திருத்துழாய் வாசனை
நமக்கு உனக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். சொன்ன உடனே அவ உள்ளேந்து கேக்குறாளாம், இத்தனை பேர் கட்டுக்காப்போட இருந்துட்டு இருக்கா, இத்தனை பேரை விட்டுட்டு எங்கேருந்து கிருஷ்ணன் வரப்போறான், கிருஷ்ணன் வந்து என்னோட வேற இருக்கான்னு இப்படி எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்களே, இது நியாயமா, அவனால எப்படிமா வர முடியும் அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு சொல்ற, அது யார் அது? நாராயணன், அவன் சாட்சாத் எம்பெருமான் தான். அவன் நாராயணனுக்கு வியாப்தி இருந்துருக்கு. வியாப்தினாக்க நிறைந்திருக்கிறது, உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறது. அந்த பகிஷ்டம் வியாப்திய நாராயணஸ்திதா, அந்த பகிஷ்டம் வியாப்திய நாராயணஹா ஸ்திதா, உள்ளும் புறமும் இருந்துருக்கா, அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி எல்லாம் இருந்துருக்கா. ஆகையால அவன் இல்லாத இடம் இல்லை. எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோமே, அவன் இருந்துருக்கான். ஆகையால நாராயணா போயிட்டு அப்படின்னால அவன் உள்ள வந்திருக்கான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாற்றத்துழாய் முடி நாராயணன், அவன் நாராயணன் என்பதாக சொல்லுகின்றார். அந்த நாராயணன்ற ஒரு திருநாமம் இருக்கு பாருங்கோ, அந்த திருநாமத்தை சொன்னாலே போறோம், எதிரியாக இருந்தான்னா கூட அவனை கூட விட மாட்டானா. ஸ்ரீமன் நாம புரோச்ச நாராயணாக்கியம் தேன பிராபு வாஞ்சிதம் பாபினோபி. எவ்வளவு பண்ணவனாக இருந்தாலும் கூட கேன பிராபு வாஞ்சிதம், யாருதான் அடைய மாட்டான் எத்த அவர்களுக்குடைய விரும்பத்தை விருப்பத்தை. நாராயணா நாராயணாச்சம் நாமம், நாராயணன்ற பேர் இருக்கு பாருங்க, அந்த பேரை சொல்லியா போச்சுனாக்கா அவன் எதிரியா இருந்தா கூட அந்த பலத்தை அடைஞ்சிருவான் சார். சரி, அப்ப நீ அடையறதானே பலத்தை, ஏன் இத பண்ணாத போயிட்டேன்னா அதான் இத்தனை நாளா தெரியாத போச்சுன்றார் குலசேகர ஆழ்வார். ஆனப்பூர்வம் வாக்பிரபுத்தான தஸ்மின் தேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம், பூர்வம் பிரவர்த்தான தஸ்மின். அப்பா அது ஏன் கேக்குறேன், இதுக்கு முன்ன என்னுடைய வாக்கு நாராயணன்ற சொல்றத அந்த சப்தத்தை சொல்றதுல அது பிரவர்த்திக்காத போயிட்டு இத்தனை நாள், அதனாலதான் எனக்கு இப்போ தேனப்ராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம், ஜென்ம ஜரா மரணாதிகளாக இருந்திருக்கிற துக்கத்தை எனக்கு அதனாலதான் கிடைச்சிருக்கு. இப்ப நாராயண சப்தத்தை சொல்லிட்டேன், இனிமே யாரெல்லாம் என்ன கேட்கிறாளோ அந்த மாதிரி நான் விரும்புறத நான் பெறுவேன், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைன்னு சொல்றார் ஆழ்வார். ஸ்ரீமன் நாம புரோச்ச நாராயணாக்கியம் கேண பிராபு வாஞ்சிதம் பாபினோபி ஆன பூர்வம் வாக் பிரவருத்தான தஸ்மின்னை தேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம், வெய்து நின்னை வல்லவா பழித்தவர்க்கு மாறில் போர் செய்து நின்ன கதியின் பெந்தவர்க்கும் வந்துனை எய்தவாகும் என்பர் ஆதலால் எம் மாயனாயினேன் செய்த குற்றம் நட்டமாகவே கொள் ஞானநாதனே. நின்னை வைது திருச்சந்திர வருத்தத்துல திருமூஷி ஆழ்வார் சொல்றார், நின்னை வைது வல்லவா பகழ்த்தவர்க்கு மாறில் போர் செய்து நின்ன செற்றத்தியின் வென்றவர்க்கும் வந்து உன்னை எய்தவாகும் என்பார்களால், சிசுபாலன் உன்ன விஷம் ஒரு வாட்டிவில் ரெண்டு வாட்டிவில் நூறு வாட்டி விஷம், அந்த நூறு வாட்டி விஷவனுக்கும் உன்னை பழித்தவனுக்கும் அவனுக்கும் கிடைச்சிருக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு, உன்னோட சண்டை போட்டவனாக இருந்திருக்கிற கும்பகர்ணன் ராவணனுக்கும் மோட்சத்தை கொடுத்துருக்க நீ. அப்படி இருந்ததுன்னாக்க என்ன, அதிநீச்சனாக இருந்திருக்கிற எனக்கும் செய்த குற்றம் நற்றமாகவே கொள்ஞானநாதனே, நான் சிசுபாலன் மாதிரியோ ராவணன் மாதிரியோ நான் எதுவும் நான் தப்பு பண்ணல, ஆனா நான் ஏதோ அதி நீச்சனாக இருந்துட்டு இருக்குவேன், நான் ஏதோ சில அபச்சாரம் பண்ணியிருப்பேன், அந்த அபச்சாரத்தையும் நற்றமாகவே கொள், அதை குற்றமாக எடுத்துக்காத நல்லதாகவே எடுத்துட்டு அனுப்பணும். இப்படி சொல்றது எதுக்காக, யார் அப்படி எடுத்துப்பாளோ அவ்வளவுதான். ஆளும் இந்த அப்பப்போ கொஞ்சம் திருமாளோட சண்டை போடுது, இந்த திருமாளோட சண்டை போடுத்து அவர் கேட்குற எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு.
மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டா நீ என்ன கர்மயோகம் பண்ணிருக்க, ஞானயோகம் பண்ணிருக்க, பக்தி யோகம் பண்ணிருக்க, நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு என்ன மோட்சம் கொடுக்கறது? நீயே சொல்றிய திகசிச்சு மோனீத்தன் நிர்பயம் மாமலட்சம் பரமபுருஷ யோகம் யோகிவர்த்தியாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதவன், மகாபாபம் பண்ணா பாபம் பாப்பிட்டா தலைமதி அசூயா பதவ போகு அப்படின்லாம் நிறைய சொல்லிக்கிறேன். உமக்கு போய் எங்க உமக்கு மோட்சம் கொடுக்கறது, மோட்டம் எல்லாம் கொண்டு சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப சொன்னான், திருப்பி கேட்டுக்கிறான், நான் சில கேள்வி கேட்கறேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீ என்ன யாரனா ஒருத்தர் போய் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏன் எனக்கு பண்ணல அப்படின்னு கேட்டேன், இல்ல ஏன் எனக்கு மார்க் போடலன்னு வாத்தியார போய் கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீ சரியா எழுதல மார்க் போடல அப்படின்னு சொன்னாக்கா அது சரியா போயிடும் அப்படின்னு அவர் சொல்லுவ, வாத்தியார் சொல்லுவார், சரி நான் சரியா எழுதல மார்க் போடல வாஸ்தவன்தான், அவன்லாமும் சரியா எழுதலையே, அவனுக்குலாம் மாத்திரம் அந்த கிறிஸ்டனுக்கு மார்க் போட்டிருக்கே அது எப்படி போட்டிருக்கேன்னு திருப்பி கேட்பான் இந்த சண்டை போடுற பசங்களா இருந்தாக்கா. அந்த மாதிரி இவர் கேட்கிறேராம், ரகுவர யதூஸ்தம் தாதுசோ வாயதஸ்ய பிரணத்தி தயாளுகும் சைத்திய கிருஷ்ணா, ரகுவர யதூஸ்தம் தாதுசோ வாயதஸ்ய, நீ ராமனாக இருந்துன்ற கெழுந்திரல் இருக்கச்சே காக்காசுரன் சீதா பிராட்டி நடத்துல அபச்சாரப்பட்டானே, அப்படிப்பட்ட அபச்சாரப்பட்டனக்கப்பட்ட காக்காசுரனுக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்ட, சாதசோ வாயசஸ்ய பிரணத்தை தயாளுகும், உன்னிடத்துல சரணாகிதி பண்ணான்றதுனால தயாளுவாக இருந்து அவனை ரட்சணம் பண்ணிட்ட. சரி, நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணச்சு வத கிமபதமாக தஸ்யதே தீர்த்தமாய சைத்யஸ்ய கிருஷ்ணா, சைத்யன் சிசுபாலன் இருக்கானே உன்னிடத்துல எவ்வளவோ அபச்சாரப்பட்டான், அவனுக்கும் நீ அனுகிரகம் பண்ண, வத கிமபதமாக தஸ்யதே தீர்த்தமாய. இப்ப சொல்லு, என்ன மன்னிக்க முடியாமல் போறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லு, நான் என்ன காக்காசுரன் மாதிரி தப்பு பண்ணனா இல்ல சிசுபாலன் மாதிரி தப்பு பண்ணனா அப்படின்னு சண்டை போடுறேன். அப்போ இதனால என்ன ஏற்படுறது, எதிரியாக இருந்தா கூட பகவான் நாமாவை சொல்லி எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணிட்டோமானாக்க அவளையும் பெருமாள் ரட்சணம் பண்றன்றது ஏற்படுறது. அதுதான் வாலிபதத்தும் போது சொல்ற, ராமபானாஹதீபிரம் ஆவகத்து பரமாங்கதிம், வாலி வெறும செத்து போயிருந்தாக்கா அவனுக்கு ஒன்னும் வந்திருக்காது, ராமபானத்தினால போனதுனால வாலிக்கு உத்தமமான கதியை அடைஞ்சாராம். அப்போ நாராயணன், அந்த நாராயணன் எல்லா இடத்துலயும் இருக்கிறவன், அவன் உள்ளுக்குள்ள இருந்துருக்கான், நீ மறைச்சாலும் மறைக்க முடியாது. நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன். சரி, அவன் இன்னொரு விஷயம் அந்த நாராயணனை பார்த்து சொல்றான், நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன், நம்மால் போற்ற அகிஞ்சாளாக இருந்திருக்கும், அகிஞ்ச நாளாக இருந்துட்டு இருக்கும், நம்மளிடத்துல ஒரு குணமும் இல்லை, எதனா ஒரு நல்லது பண்ணிருக்குமா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம கர்மயோகம் பண்ண தெரியுமா, பக்தி யோகம் பண்ண தெரியுமா, ஞானயோகம் பண்ண தெரியுமா, என்ன பண்ண தெரியும், ஒன்னும் பண்ண தெரியாது. அப்படி இருக்கிறவாளாக இருக்கிற நம்மாலே இடைக்கியர்களாக, வழக்கை இடக்கை தெரியாத இடைக்கியர்களாக இருக்கிற நம்மாலே தலை தனியாக உடம்பு தனியாக குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிற இடைக்கியர்களாலே என்பதாக சொல்கின்றார். தலை தனியா உடம்பு தனியா குளிக்கிறதுன்றது என்னது? அந்த காலத்துல தான் பாத்திருக்கேன், நான் கூட கிராமத்துல பாத்திருக்கேன், தலையில ரொம்ப அழுக்கா போயிடும், இந்த உடம்பு குளிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த துணி எல்லாம் நினைக்க வேண்டி போயிடும், இந்த துணி நினைச்சாக்கா அது உலராது. அது அதுக்காக என்ன பண்ணுவான்னா தலையை மாத்திரம் கசக்கிக்கிறது, உடம்பெல்லாம் குளிக்கிறது இல்லை. இப்படி தலையை தனியா உடம்ப தனியா குளிக்கிறதுன்றது சில பேர்லாம் பண்ணிட்டு இருப்பா அந்த காலத்துல கிராமத்துலாம். அந்த மாதிரி பண்றவர்களாக இருந்திருக்கிற எங்களாலே போற்றினால் கூட, நாங்கள் போற்றினால் கூட, நாங்கள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணால்னா கூட, போற்ற பரதரும் புண்ணியன், நாங்கள் போற்ற நீ பறை தருவாய், அவன் பறை தரக்கூடியவன், அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக இருந்திருக்கான், அவன் தான் சாட்சாத் புண்ணியன் என்பதாக, ராமோ விக்கிரகவான் தர்மம் தர்மஹா என்பதாக சொல்ல, கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அதையால சனாதனமான தர்மம் யாரு? கிருஷ்ண சனாதனமாக இருந்திருக்கிற தர்மமாக இருந்திருக்கிற கிருஷ்ணனை என்று சொல்லுகிறார்கள். அதை புண்ணியன் அவனதான் உன்னை பார்த்து புண்ணியனாக சொல்லப்படுகிறது. அவன்தான் தர்மம், அதுதான் புண்ணியம். புண்ணியனால் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பொருந்தியில் தான் துண்டாகானோ. புண்ணியன் அவன் அப்படிப்பட்டவன். பெருமாள் என்னன்னா தேவப்பெருமாளை பார்த்து குறத்தாழ்வான் சொல்றார். பாவாபனந்தி கவயா கருணாவிரதாத்தி ஞானக்ரியா வசனலப்யம் அனன்யலப்யா மனந்தி கவயா கருணாமிருதாந்தே. கருணை கடலே ஒன்ன எல்லாரும் சொல்ற ஞானக்ரியா வசனலப்யம் அனன்யலப்யா. ஞான ஞான யோகம் பண்ணாலோ கர்மயோகம் பண்ணாலோ பக்தி யோகம் பண்ணாதான் ஒன்ன அடைய முடியும், வேற எதுனாலையும் ஒன்ன அடைய முடியாதுன்னு சொல்றா. சரி ஒத்துக்கிறேன் நானு, ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துருக்கு, அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லு அப்படின்னு. ஏதேஷுகேன வரதோத்தர கோதலஸ்தா பூர்வம் சதுர்வம பஜந்தஹி ஜந்தவஸ்வாம். நீ ராமனாக அவதாரம் பண்ணச்சு, அங்க இருக்கிற புல்லு பூந்துலேருந்து எல்லாம் மோட்சத்துக்கு போச்ச, அந்த புல்லு பூந்தெல்லாம் கர்மயோகம் பண்ணிட்டா, ஞான யோகம் பண்ணிட்டா, பக்தி யோகம் பண்ணிட்டா, எது பண்ணி மோட்சம் போச்சுன்னு சொல்லு. அப்புறம் நான் கர்மயோகம் பண்றதா, ஞான யோகம் பண்றதா, பக்தி யோகம் பண்றதா, எதை பண்ணி ஒன்னு அடையலான்றத நான் தீர்மானம் பண்றேன்னு கூறத்தாழ்வான் தேவப்பெருமாள் கேக்குற. அப்போ அந்த எம்பெருமான் மோட்சம் கொடுக்கறதெல்லாம் எதுக்காக கொடு, எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்குறாருன்னா அகிஞ்சனாளா இருந்திருக்கிற வாழ்க்கை, தன்னிடத்துல கை முதல் இல்லாதவர்கள், அனன்ய கதிகாலாக இருந்திருக்கிறவா, எம்பெருமானை தவிர வேற யாரும் புகழ் இல்லை என்று நினைக்கிறவர்களாக இருந்திருக்கிற வாழ்க்கை, அவர்களுக்கு தான் பெருமாள் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்றேர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன், அப்பேற்பட்ட புண்ணியனாலே ஒரு காரியம் நடந்தது. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் பண்டருணாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் முன் அப்ப ஒரு காலத்துல நீ இப்படி தூங்கிட்டு இருக்க பாரு, அந்த மாதிரி தூங்கின்றவாளும் ஒருத்தர் உண்டு அவன் காலத்துல மாதிரியாக அப்படின்னு சொல்லி சொல்ற. பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும். பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கிறது எதுக்காக? எல்லாரையும் ரக்ஷணம் பண்றதுக்காக. ஆனா விளக்கு ஒண்ணு ஏற்றி வைக்கிறோம், விளக்கு ஏற்றி வச்சோம்னாக்க எல்லாரும் அந்த வெளிச்சத்தினால பலனை அடையணுன்றதுக்காக தான் விளக்கு ஏற்றுறோம். வீட்டில் போச்சு என்ன பண்ணும், அந்த விளக்குல போய் விழுந்து செத்து போயிடும். அது செத்து போறதுக்காக அந்த விளக்கு ஏற்றி வைக்கல, அது ரட்சணத்துக்காக ஏற்றி போடும். ஆனா ராமாவதாரம் பண்ணிருக்கிறது எதுக்கு? எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்காக தான் ராமாவதாரம் பண்ணிருக்கு. அந்த ராமனிடத்துல போய் விபரீதாச்சரணம் பண்ணி தன்னை மாய்த்து கொண்டவர்களாக ஆயிட்டா யாரு? கும்பகரணன், ராவணன் இவர்கள்லாம். பண்டருணாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கூற்றம்னா யமன், அந்த யமனுடைய வாயில விழுந்தவன் அர்த்தம். லோகத்துல இருக்கிறவா ஒரு ஏரி தோன்றா, ஜலம் ஜலாசயத்தை குளம் வெட்டுறா அப்படின்னு கேட்டா, இந்த குளம் வெட்டுறது எதுக்காக தெரியுமா? எல்லா ஜந்துக்களும் அதுல தீர்த்தத்தை சாட்டு நல்லது அடையணுன்றதுக்காக தான். ஒருத்தன் அதுக்கு போய் தலை குப்புறப்படுத்துட்டு பிராணம் விட்டான்னாக்கா அந்த மாதிரிதான் இது இருக்கு. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் சரணாகத ரக்ஷணௌரதீமாம் நவிஹாதும் ரணபுங்கமாதசித்வம் விஜிதம் புவனே விபீஷணோ வா யதி வா ராவண யத்யதீரிதம் தே. வா விஜயராகவா, திருப்புக்குழியில் இருந்துள்ள இருக்கிற எம்பெருமான் விஷயமாக பரமார்த்த ஸ்துதின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த பரமார்த்த ஸ்துதியில சொல்ற, உனக்கு நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? சரணாகத ரட்சணவிரதி, யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணாலோ அவ எல்லாரையும் ரட்சணம் பண்றது தான் என்னுடைய விரதன்ற ஒரு விரதத்தை இருந்து உடையவனாக இருந்துருக்கவன். நீ அப்படி இருந்துருக்கவன், நான் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன். மாம் நவிஹாத்தும் ரணபுங்க வார்கசித்வம்,
என்ன விட முடியாது உன்னால அப்படின்னு சொன்ன. என்ன உன்னை பத்தி சொல்ற, விதித்தம் புவனே விபீஷணோ வா எதிவா ராவண யுத்யுதீரிதம் தை. விபீஷணன் உன்னிடத்துல வந்திருக்கா பண்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னா, அப்ப அதே அப்படியே வால்மீகி வாக்கியத்தை இப்படியே இங்க கொண்டு வந்து போட்டிருக்க. விபீஷணன் என்ன, ராவணனே வந்தா கூட என்னென்ன சரணாகதி பண்ணாக்கா நான் சரணாகத்தை ரட்சணம் பண்றதுன்னு விரதத்தை உடையவன் கரெக்டாயும் உள்ள அனுப்பு, ராவனுக்கே நான் வந்து அதையும் கொடுக்குறேன் நான் சொல்லி சொன்னார், அனுகிரகம் பண்றேன். அப்படி சொன்னவன் என்ன விட்டுட முடியுமா நீ, ஆகையால நேர் என்ன அனுகிரகம் பண்ணணும்னு கேக்குற. இத்தன்னாள் துராச்சாரத்தோடையவனாக இருந்தா கூட பஜதே மாம் அனன்ய பாக்கு, அனன்யகத்திகனாக என்னை கணக்கடைந்தவனாக இருந்துட்டான்னாக்கா என்னைன்றது பெருமாள், அவன் அடைந்தவனாக இருந்துட்டான்னா சாகுரேவ சமந்தவியா சம்யக் வியவசித்தோகிதா. இப்ப கடைசியில் ஏன்னா ஒரு நல்ல காரியம் வந்துருக்கு, அவனை சாது நல்ல எண்ணம் வந்துருக்கு, அவனை சாதுன்னே நினைக்கணும்னு தீர்மானம் அப்படின்றாக அவரா பெருமாளுடைய எண்ணம் அப்படி இருந்துருக்கு. இவன் கும்பகர்ணன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டான், அவன் ஒரு யாகம் பண்ணான், அந்த யாகம் பண்ணச்சு நிர்தேவத்துவம் தேவர்களே இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக யாகம் பண்ணான். அது என்ன ஆயிடுச்சு, நிர்தேவத்வன்றது வேகமா சொல்லி நின்று கட்சி அது நித்ராத்வம்ன்றது வந்துருச்சு. அந்த நித்ராவத்வம் அந்த தூக்கத்தோட இருக்கணும் தான் வேணும்ன்றது வந்துடுச்சு. நித்ராவத்வம்னா தூக்கத்தோடு இருப்பது, அந்த தூக்கம் உனக்கு வந்துடுச்சு. தூக்கம் வந்தவுடனே அவன் அப்படியே தூங்குறவனா இருந்துட்டான். ஊற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் போற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அப்பேற்பட்ட கும்பகர்ணனும் உன்னிடத்துல தோத்து போய் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ என்பதாக சொல்லுகின்றார். அது ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த தோத்து போயிட்டு வாழ்ன்றதுல எது, அதாவது அவளிடத்துல எது சொத்து இருக்கோ அந்த சொத்தை ஜெயிச்சவாள் அபகரிப்பா. இந்த தூங்குறதுல போட்டியாம், நீங்க இது உள்ள இருக்கிய உனக்கும் கும்பகர்ணனுக்கும் போட்டி வச்சா, அந்த போட்டி வச்சாக்க அந்த கும்பகர்ணனையும் மிஞ்சும்படியான ஒரு தூக்கம் ஒன்னுட்டு இருக்கான். ஒன்னிடத்துல தூக்கம் இருந்ததை பார்த்த உடனே கும்பகர்ணன் பார்த்துட்டானா, அப்பா என்னால முடியாது, ஆகையால நான் தோத்துட்டேன் உங்ககிட்ட, என்னண்ட இருக்கிற ஒரே சொத்து என் தூக்கம் தான், என் தூக்கத்தையும் அம்மா உனக்கு நான் கொடுத்துறேன் கொடுத்துட்டான் போல இருக்கேன் அப்படின்னா, கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. தோற்றும் உனக்கே துயில், கும்பகர்ணனுக்கு இருக்கிறது துயில், 6 மாசம் தூங்குறான், 6 மாசத்துக்கு அப்புறமா அவன் ஏந்துக்கிறான். உனக்கு வந்திருக்கிறது பாருங்க இது பெரும் துயில் என்பது, ஒரு பகல் ஊழியாலோ என்பது. அதாவது பெருமாள் வரைக்கும் இருக்கிற நாள் இருக்கு பாருங்கோ, அது மொத்தம் ராத்திரி தான். என்னைக்கு நாம பெருமாளை நாம் தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ உனக்கு பகவத் சம்ஸ்லேஷம் ஏற்படாத வரைக்கும், நாங்கெல்லாம் பகவத் சம்ஸ்லேஷத்துக்காக ஓடி வந்திருக்கோம், நீ என்னமோ உன் பக்கத்துல கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்லிட்ட, அப்ப சம்ஸ்லேஷம் இல்லைன்னு சொன்னாக்கா விசலேஷத்தோட இருந்துட்டு இருக்கவா, ஓடி வரவானாமா, நீ வராத, நீ இன்னும் பர்சன் தூங்கிட்டு இருக்கியே, உன்னுடைய தூக்கத்துக்கு மொத்தம் காரணம் கும்பகர்ணனுக்கும் உனக்கும் ஒரு இது வந்து நீ அவனிட ஜெயிச்சுட்டியோ என்னமோ தெரியலையே, தோற்று உனக்கு பிறந்துயில் தந்தாஸ்திரம் சொல்றது சுகத சாதகத்தியான் திருடந்தா பாபகிருத்தியான் என்பதாக. இது பக்தியோகமோ பிரபத்தியோ பண்ணாங்கனாக்கா இது பண்ண உடனே என்ன ஆகும்னா இவளுக்கு மோட்சம் வருது, பண்ணது தேகாவசானத்துல மோட்சம் வருது. அந்த தேகாவசானத்துல மோட்சம் வரைச்சு இவா இந்த தேகத்தோட இருக்குச்சேயோ, ஏற்கனவே இவா பண்ண புண்ணிய பாப்பங்கள்லாம் இருக்கு, இந்த புண்ணிய பாப்பங்கள்லாம் எங்கேயானா போனமோ இல்லையோ, அது போக அது எங்க போகும் அப்படின்னா சுகிருதா சாது கிருத்தியம், யாரிடத்துல அதாவது இவாளிடத்துல அபச்சாரப்படாமல் சுகிருத்தாக நடந்து கொண்டு இருக்கா பாருங்கோ, அவளிடத்துல இவாளுடைய நல்ல புண்ணியம்லாம் போய் சேருமா,
யார் அவளை அபச்சாரப்படுறாளோ துவேஷப்படுறாளோ அவளிடத்துல பாப்பெல்லாம் போய் சேருமா. ஆகையால தான் யாரையான நாம துவேஷிச்சோமானாக்கா துவேஷிக்கச்சு அவளுடைய பாப்பத்தெல்லாம் நமக்கு வந்துடுறோம், நாம ஏத்துக்கிறோம். சுகத்தா இருந்தோம்னா அவளுடைய புண்ணியெல்லாம் நமக்கு வருது. ஆகையெல்லாம் நாம யாரையும் வெய்யக்கூடாது, யாரையும் துவேஷிக்க கூடாது என்பதா சொல்ற சனிஷ்டா விஜயான அதிகாரம்னு ஒரு அதிகாரம் ரகசியத்ரயசாரத்துல. ரகசியத்ரயசாரத்துல சுவாமி தேசிகன் சாய்கிற ஒரு பிரபந்தன் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்கு யாரெல்லாம் நம்ம பார்த்து தூஷணம் பண்ணாள்னாக்கா விசாலினாக்கா அந்த தூஷணம் கணக்கு சரீரத்தை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கோரமா போறான் பாரு, இவன் தலையை வச்சுட்டு போறான் பாரு, இவன் கரையில் இருக்கான் பாரு, பார்க்க சகிக்காத இந்த மாதிரி எதனா சரீரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி கொள்ளனா போயிட்டு இருக்கான் என்னெல்லாம் சொல்லி தூஷணமா இருந்துன்னாக்கா அந்த சரீரத்தை இட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ஆத்மாவுக்கு போகாது. ஆத்மா வேற, சரீரம் வேற. ஆகையால இந்த சரீரத்தை சொல்ற வார்த்தையெல்லாம் நமக்கு ஒட்டல, ஆத்மாவில ஒட்டலைன்னு சொல்லிட்டு வாய்மூண்டு பட்டு போயிடணுமா. சரி, சரீரகதமாக வெய்யாத சொல்லாத ஆத்மகதமாக சில வார்த்தைகளை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். இவனை பற்றி வேற விதமான கண்ணா பின்னாந்து வார்த்தையினால இவனை வேசான்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லச்ச நாம என்ன நினைக்கணுமா, ஐயோ இப்படி என்ன வேசி என்னுடைய பாப்பத்தெல்லாம் அவன் ஏத்துக்கிறானே அப்படின்னு அவன் விஷயத்துல கஷ்டப்படணுமா. இந்த மாதிரி நடந்துக்கணும்னு சுவாமி தேசிகன் சாய்கிற இப்படி அவரால் தான் நடந்துக்க முடியும், வேற யாராலும் நடக்க முடியாது. நம்மளாலாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. கும்பகரணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. தோத்த உடனே அவனிடத்துல இருந்துருக்கிற ஒரு சொத்துவா இருந்துருக்கிறது எதுன்னா இந்த தூக்கம் தான் இந்த தூக்கத்தை கொண்டு வந்துட்டாளாம், உனக்கு கொடுத்துட்டானோன்னு கேட்கிறாளாம். சரி, இவள்லாம் இவ்வளவு தூரம் சொன்ன உடனே இன்னும் என்ன பண்ணணும்னு நீ கேட்கற அப்படின்னா, அப்பா இது கேட்கறதுக்கே அவன் காது கொண்டு கேட்க முடியலையா, இப்படி எல்லாம் சொன்ன உடனே நான் ஏதோ பகவத் அனுபவம் பண்ணிட்டு நான் படுத்துட்டு இருக்கேன், என்னை பார்த்து கும்பகர்ணன் ஜெயிச்சு எனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டாண்டுதான் இவ சொல்றாளே கிருஷ்ணா கிருஷ்ணா இப்படி சொல்றாளேன்னு அவள் சொல்லி உள்ள சொல்லிக்கிறாளாம். அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னது இவளை காதில் விழுந்து விட்டான். சொன்ன உடனே அவ சொல்றாளாம், அருங்கலமே எங்களுக்கெல்லாம் சிரோபூஷணமாக இருந்துருக்கியே, நீ எங்களை லீட் பண்ணி கிருஷ்ணனையும் சந்தோஷப்படுத்தி எங்களையும் சந்தோஷப்படுத்துவானாமா, ஆற்ற அனந்தனுடையாய் அருங்கலமே. இவெல்லாம் சொல்ற வார்த்தையை கேட்டு ஆற்ற அருங்க அனந்தனுடையாய் கஷ்டப்பட்டுக்கிற கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கஷ்டப்படுகிறவளே அருங்கலமே எங்களுக்கெல்லாம் நாயக்கியாக இருந்திருக்கவளே நீ எனக்கு எந்த பண்ணணும், ஏற்றமாயி வந்து திறவேலோரும் பாவாய் தூங்கி ஏந்திருக்கு எப்படி ஏந்து வரணும்ன்றது சொல்ற. இந்த ஏந்து வரைக்கு தூங்கி ஏந்த உடனே நம்ம கையை பார்க்கணும், கண்ணாடியை பார்த்துக்கணும், இதெல்லாம் பார்த்துட்ட பிற்பாடு அப்புறம்தான் வெளியில ஏந்து வரணும். கதவு தட்டினாங்கனாக்க தூங்கி ஏந்திருக்கு தூங்கிட்டு இருக்கே கதவு தட்டினாங்கனாக்க அப்படியே ஏந்து வரக்கூடாது, கண்ணாடியை பார்த்துண்டு சரிப்படுத்திண்டு அப்புறம்தான் ஏந்து வரணும். அதுதான் சொல்ற தேற்றமாய் வந்து திற என்பதாக. அங்க சிக்கன்பேல லக்ஷ்மணர் வர ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் வந்த பாடு இல்லை சுக்ரீவன். அது ஆகையால மழைக்காலெல்லாம் போயிட்டு இப்ப அவ பிரதிஜை பிரகாரத்துக்கு ராவணனுக்கு உபகாரம் பண்றதுக்காக வரணும், இன்னும் வரலையேன்னு ரொம்ப கோபத்தோட லக்ஷ்மணர் கிருஷ்ணன்ஜிக்கு வர. அப்போ வரச்சே அவரை வரவேற்க அவளை லக்ஷ்மண வரவேற்கிற அவ வரைக்கிறது எப்படி இருக்குன்னா, சாப்ரஸ்கலந்தி மத விஷ்வலாட்சி பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா சலக்ஷண லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமிதாங்கயஷ்டி ஜகாம தாரா நமிதாங்கயஷ்டி. தார இருக்காள அவள் வந்தாளாம், அவள் வரச்சே நமிதாங்கயஷ்டி அந்த வணக்கத்தோட உண்டான சரீரத்தோட கூட அவ வந்தா. ஆனா எப்படி வந்திருக்கான், சா பிரஸ்கலந்தி அப்படின்னா தளர்ந்த நடையோட பூஷணங்கள்லாம் கண்ணா பின்னான்னு இருந்துட்டு
இப்படி மத விஹ்வலாட்சி நிறைய ராத்திரிலாம் நிறைய மது தாக்கத்தினால கண்ணெல்லாம் செவந்து போய் இப்படி வராளாம். அந்த மாதிரிலாம் நீ வரக்கூடாது. நீ தேற்றமாய் வந்து தர நீ வர்றது வரச்சேயே ரொம்ப நல்ல மாதிரியாக இருந்து எல்லாரும் பார்க்கும்படியாக இருந்து திறக்க வேண்டும். நீ கதவு திறந்து எங்க கோஷ்டியில நீயும் சேர்ந்துக்கணும். அந்த சேர்ந்துண்டு நாம எல்லாருமா கிருஷ்ணானுபவம் பண்ணணும். அதுக்காக தான் கூப்பிடுறேன். ஏகஸ்வாதம் அபிஞ்சிதான்னு சொல்லிருக்கு. நாம்மளே ஏற்கனவே நாம பிரதிஜை பண்ணிருக்கோம். மலையார் செய்வனர்கள் பெரியவர்கள் செய்யறது தான் நாம செய்யுமே தவிர செய்யாதன செய்யும் செய்யாதத நாம செய்ய மாட்டோம். நாம பிரதிஜை பண்ணிருக்கோம். ஒத்தரா போய் கிருஷ்ணன் அனுபவிக்க கூடாதுமா. எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணன் அனுபவிக்கலாம். நோன்பு நோக்கத்துக்கு நீயும் வரணும் என்று இந்த பாசுரத்தினால அந்த கிருஷ்ணனையே தண்ணீர் தண்ணீர்னு படுத்துபவளாக இருந்திருக்கிற அவளுடைய வருகையினால கிருஷ்ணனையும் தோழிமார்களையும் சந்தோஷப்படுத்துபவளாக இருந்திருக்கிற ஒரு பெண்மணியை எழுப்புகிறார்கள் என்று சொல்கின்றார். நோற்று சுவர்க்கம் புகுகின் நவம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவார் நாற்றத்துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கோற்றத்தின் வாய்விழுந்த கும்பகரணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றவனந்தனுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோரின் பாவாய் சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தகம் நியாயேன மார்கேண மகிம் மகிஷா கோபிராமணேபியா சுபமஸ்து நிச்சம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதாச்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.